ஸ்டெஃபன் நினைச்ச மாதிரியே அவனுக்கும் எலினாக்கும் நடுவில் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் அவனால பில் பண்ண முடிஞ்சது. ஆனா ஸ்டெஃபனோட வாழ்க்கையில இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதாதுன்னு டேமன் ஸ்டெஃபன் கிட்ட இனி இது வரைக்கும் பார்த்ததுலாம் ட்ரைலர் தான், இதுக்கு அப்புறம் தான் மெயின் பிக்சரே அப்படின்னு சொல்றதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. நீங்க இது வரைக்கும் நடந்த ஸ்டோரியை இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு எபிசோட செக் பண்ணுங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லிட்ராங் சேனல். நான் உங்க ஃப்ரெங்கல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேம்பயர் சீசன் 1 எபிசோட் 3. நீங்க இப்போ வரைக்கும் நம்ம லிட்ராங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அடுத்த நாள் காலையில கேரளில எந்திரிக்கிறா டேமன். அவ கழுத்துல கடிச்ச மார்க்கையும் பாக்குறா. டேமனை பார்த்து அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணும் போது கேரளின டேமன் அவனோட வாம்பயர் ஃபேஸ்ல முறைச்சு பாக்குறதோட தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப எலினாவும் போனியும் பேசிட்டு இருக்காங்க. எலினா போனி கிட்ட எலினாவும் ஸ்டெஃபனும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றா. ஆனா போனி எலினா கிட்ட நேத்திக்கு நான் அவனை டச் பண்ணும் போது எனக்கு ஒரு நல்ல வைப் வரல, நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு அப்படின்றத சொல்லிட்டே இருக்கா. எலினா இல்ல உனக்கு ஸ்டெஃபன் பத்தி தெரியல, நீ கண்டிப்பா அவங்ககிட்ட பேசினா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஸ்டெஃபன் வரான். போனி இப்ப அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கார்லின் நைட்ல இருந்து கால் பண்ண எடுக்கவே மாட்டா. நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. ஸ்டெஃபனுக்கு போனி அவனை அவாய்ட் பண்றான்னு நல்லாவே புரியுது. இதை எலினா கிட்டேயும் சொல்றான். எலினா போனிக்கு உன்னை பத்தி தெரியாது, அதனாலதான் அப்படி பண்றா. எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இன்னைக்கு நைட் 8 ஓ கிளாக் நீயும் போனியும் என்னோட வீட்டுக்கு டின்
பார்க்குறான். ஆனால் மேட் ரொம்ப கூலாக தான் இருக்கான். டெய்லர் இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஃபுட்பால் வச்சு ஸ்டெஃபனோட தலையிலேயே அடிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா ஸ்டெஃபன் அதை அழகா கேட்ச் பிடிச்சிடறான். கேட்சை பிடிச்சது மட்டும் இல்லாம டெய்லர் கிட்ட மறுபடியும் அந்த ஃபுட்பாலை ஃபோர்ஸா தூக்கி போடுறான். அந்த பாலை பிடிச்ச டெய்லருக்கு ஸ்டெஃபன் பயங்கர ஃபோர்ஸ்ல தூக்கி போட்டதுனால அவன் கையெல்லாம் வலிக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தேன்னா பேசாம நம்ம ஸ்கூல் டீம்லேயே நம்ம ஜாயின் பண்ணிடலாம், நான் சேர்கள்லாம் வந்து ஜாயின் பண்ணிடுறேன், நீ வந்து ஃபுட்பால் டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்றா. ஸ்டெஃபனும் ஓகே அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் இப்ப பிராக்டிஸ்க்கு போறாங்க. பிராக்டிஸ் அப்போ எலினா போனி கிட்ட அவளோட நைட் டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றா. போனியும் ஓகே அப்படின்றத சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும் போதே அங்க கேரலின் டேமனோட கார்ல வரா. போனி கிட்ட இல்லைனா அது டேமன் சால்வடோர் அப்படிங்கறத சொல்றா. கேரலி நாங்க வந்த அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து பிராக்டிஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இல்லைனா அவளை போக்கஸே பண்ண முடியல. இந்த பக்கம் ஸ்டெஃபன் ஃபுட்பால் டீம் ஜாயின் பண்றான். டெய்லர் மேட் கிட்ட இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் கேம்ல ஸ்டெஃபன் ரொம்ப நல்லாவே விளையாடுறான். செகண்ட் கேம்ல டெய்லர் வேணும்னே பிளான் பண்ணி ஸ்டெஃபனோட கை விரல் எலும்பு உடைக்கிறான். பட் ஸ்டெஃபன் ஒரு வாம்பயர் அப்படிங்கறதுனால அவனுக்கு என்ன காயமானோ சீக்கிரமாவே குணமாயிரும். இப்போ டின்னருக்காக போனி எலினாவோட வீட்டுக்கு வந்திருக்கா. போனி எலினா கிட்ட நேற்றுக்கு நான் வந்து ஒரு ஷோ பார்த்துட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு பிரேக் வரும்போது என்ன அதில் ஆடு வரும் கூட என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறா. அந்த ஆடு என்னன்னு சொல்கிறா. இல்லைன்னா அதை கேட்டுட்டு இந்த ஆடை திருப்பி திருப்பி தான் போட்டுட்ருக்காங்க, யாருனாலும் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறா. போனி சரி அதை விடு, 8, 14, 22 இந்த மூணு நம்பர் காலையிலேருந்து என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறா. எலினா பேசாமல் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கு, இல்லைன்னா அட்லீஸ்ட் உன்னோட பாட்டி கிட்டே பேசு அப்படின்னு சொல்கிறா. போனி அவங்க கிட்டே பேசினா நான் விச்சுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறா. எலினா இப்போ எனக்கு ஒரு குட்டி கரண்டி வேணும்னு கேட்கும்போது போனி உனக்கு லெஃப்ட்ல இருக்கிற டிராயர் துறை அப்படின்னு சொல்றா. எலினாவும் திறந்து பார்த்தா அதுக்குள்ள கரண்டி இருக்கு. எலினா போனி கிட்ட சரி விடு, இந்த வீட்டுக்கு நீ 1000 முறையாவது வந்திருப்ப, எது எங்க இருக்குன்னு என்ன விட உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடறா. எலினா அங்கிருந்து போன அப்புறம் போனி ஒரு டிராயர் பார்த்து பர்த்டே கேண்டில் அப்படின்னு ப்ரெடக்ட் பண்ணி அந்த டிராயர் திறந்தா அதுக்குள்ள நிஜமாலே பர்த்டே கேண்டில்ஸ் இருக்கு. இப்ப ஸ்டெஃபனும் அங்க வந்துடுறான். எலினா ஸ்டெஃபன் போனி மூணு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே எதுவும் பேசலங்கிறனால எலினாவே போனி கிட்ட உன்னோட ஃபேமிலி பத்தி ஸ்டெஃபன் கிட்ட சொல்லுன்னு சொல்றா. போனியும் ஸ்டெஃபன் கிட்ட நான் அப்பா பாட்டி மூணு பேரு அப்படின்னு சொல்றா. எலினா உடனே அதே இல்ல போனி, உன்னோட விச்சு வம்சாவளி பத்தி ஸ்டெஃபன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றா. ஸ்டெஃபனும் போனி கிட்ட என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதனால போனி, நாங்க சேலம் அப்படின்ற ஒரு இடத்த பூர்வீகமா கொண்டு வழி வழியா வந்த விச் ஃபேமிலி அப்படின்னு என்னோட பாட்டி சொன்னாங்கன்னு சொல்றா. ஸ்டெஃபன் உடனே இது மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேள்வியும் பட்டிருக்கேன், சேலம் விச்சஸ் தான் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப பவர்ஃபுல் ஆனவங்க அப்படின்னு கருதப்பட்டவங்க, அவங்களுக்கு எப்பயுமே ஒரு தனித்தன்மை இருந்துட்டே இருக்கும், நீ அந்த ஃபேமிலி அப்படின்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அவங்க பேசிட்டே இருக்கும் போதே காலையும் அடிக்குது. போய் பார்த்தா டேமனும் கேரலினும் அங்க வந்திருக்காங்க. இல்லைன்னா டேமனு உள்ள வாங்கன்னு கூப்பிட போகும்போது ஸ்டெஃபன் இல்ல பரவாயில்ல அவனால இங்க இருக்க முடியாதுன்னு ஏதோ சமாளிக்க ட்ரை பண்றான். ஆனா எலினா டேமனு உள்ள வாங்கன்னு இன்வைட் பண்ணிடுறா. எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த அந்த பிராக்டிஸ் கேம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எலினா எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது டேமன் அங்க வரான். டேமன் எலினா கிட்ட எல்லாருக்குமே எப்படி சிரிக்கணும்னு தெரியாது, ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நீ ஸ்டெஃபனியை ரொம்ப நாள் கழிச்சு சிரிக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்றான்.
எலினா உடனே இதுக்கு முன்னாடி யார் அவனை சிரிக்க வச்சாங்க, கேத்ரினை மீன் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. டேமனும் ஆமான்னு சொல்றான். எலினா உடனே அவங்க எப்படி இறந்தாங்க, எப்ப இறந்தாங்க அப்படிங்கறத கேக்குறா. டேமன் உடனே அவ இறந்ததோ நேத்து மாதிரிதான் இருக்கு, அவ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்தா அப்படின்னு சொல்றான். எலினா உடனே அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேக்கும் போது டேமன் ஒன்னு மாதிரிதான், ரொம்ப அழகாவே இருப்பா, அவ என்ன கேட்டாலும் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப டிஃபரெண்டான பொண்ணுன்னு சொல்றான். எலினா உடனே யாரு முதல்ல அவளை டேட் பண்ணீங்க இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்காக கேக்குறா. டேமனுடனே நான் நீயா இருந்தா நான் சேர்கால இருக்க மாட்டேன், நான் அதை பிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி டாபிக் மாத்துறான். எலினா உடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேணா அது உனக்கு செட் ஆகல அப்படின்னு அவன் சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போதே அங்க போனி வரா. இந்த பக்கம் ஸ்டெஃபனும் கேரலினும் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. கேரலின் ஸ்டெஃபன் கிட்ட, மேட்க்கு நீ இன்னும் டைம் தரணும், உனக்கே நல்லா தெரியும் மேட்டோட ஃபர்ஸ்ட் லவ் எலினா தான், சோ உனக்கு மூவ் ஆன் பண்ண கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸ்டெஃபனும் சரின்னு சொல்லிட்டு கேரலின் கிட்ட உன்னோட ஸ்கார்ஃப் ரொம்ப நல்லா இருக்கு, நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கிட்டத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா கேரலின் என்னால முடியாது அப்படின்னு சொல்றா. ஸ்டெஃபன் ஏன் முடியாது, ஸ்கார்ஃப் தான் அப்படின்னு கேட்கும் போது கேரலின் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் இந்த ஸ்கார்ஃப் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. அப்ப டேமன் அங்க கரெக்டா வரான். கேரலின் கிட்ட நீ பேசாம எலினாக்கும் போனிக்கும் போய் ஹெல்ப் பண்ணப்போ அப்படின்னு சொல்றான். ஆனா கேரலின் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே டேமன் கேரலின் நீ பாங்க போ அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றான். அதனால கேரலின் அங்க இருந்து ஏஞ்சி போயிடுறா. இப்பதான் ஸ்டெஃபனுக்கு எல்லாமே புரியுது. டேமன் கிட்ட நீ அவளை வந்து ஒரு ஹியூமன் பிளட் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத கேக்குறான். டேமனுடனே வேம்பரா இருக்கிறதுல வேற என்ன அட்வான்டேஜஸ் இருக்க முடியும், உனக்குதான் பிழைக்க தெரியாது, அட்லீஸ்ட் நானாவது ஜாலியா இருந்துட்டு போறேன்னு சொல்றான். ஸ்டெஃபனுடனே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இதெல்லாம் எதுவுமே எலினா கிட்ட பண்ணலனா சரி அப்படின்னு சொல்லும் போது டேமன் ட்ரை பண்றான் அப்படின்னு கொஞ்சம் நக்கலா சொல்றான். இப்ப எலினாக்கு ஸ்டெஃபன் அவ கூட இருக்கிற மாதிரியும், ஸ்டெஃபன் திடீர்னு டேமனா மாற மாதிரியும் ஒரு கனவு வருது. இந்த பக்கம் ஸ்டெஃபன் என்ன நினைக்கிறானா, டேமன் கிட்ட இன்னும் கொஞ்சம் மனுஷத்தன்மை இருக்கு, அதனால கண்டிப்பா பழைய டேமனா மாற முடியும்னு அவன் நினைக்கிறான். இது அவனோட ஜர்னல் எழுதிட்டே இருக்கும் போதே அவனுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. இதை பார்த்துட்டு அவன் எதை யோசிக்கிறான். இப்ப எலினாவும் ஸ்டெஃபனும் ஸ்கூல்ல மீட் பண்றாங்க. எலினா என்னால சேர்கால இருக்க முடியாது, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸ்டெஃபன் பரவாயில்ல நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியுது ரொம்ப சீக்கிரம், ஆனா எனக்காக நீ இந்த நெக்லஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ட நெக்லஸ் அவளுக்கு கொடுக்குறான். எலினா அந்த நெக்லஸ் வாங்கி ரொம்ப அழகா இருக்கு, என்ன ஸ்மெல் இது, ரோஸா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஸ்டெஃபன் ஆமா கிட்டத்தட்ட அது மாதிரிதான் சொல்லிட்டு எலினாக்கு அந்த நெக்லஸ் போட்டு விடுறான். அன்னைக்கு நைட் ஒரு ஃபுட்பால் கேம், அதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங்ல அந்த ஃபுட்பால் கோச் ஸ்டெஃபன் ரொம்ப நல்லா விளையாடுறான், நம்ம கண்டிப்பா கப் அடிக்க முடியும்னு ஸ்டெஃபனை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. ஸ்டெஃபனை பத்தி பெருமையா பேசுறத டெய்லரால சுத்தமா பொறுக்கவே முடியல, அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால அங்கிருந்து போறான். அங்கிருந்து அவன் கரெக்டா வெளியே வரும்போது விக்கி அங்க வரா. அப்ப ஜெர்மியை டெய்லர் பாக்குறான். வேணுமே ஜெர்மி கிட்ட டெய்லர் போய் வம்பிழுக்கிறான் விக்கியை பத்தி தப்பா பேசி. ஜெர்மி கோவம் வந்து டெய்லரை அடிக்க ட்ரை பண்றான். அப்ப ஸ்டெஃபன் அங்க வந்து டெய்லரை ஸ்டாப் பண்றான். டெய்லர் ஸ்டெஃபன் அடிக்கும் போது ஸ்டெஃபனுக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த கேப்ல ஜெர்மி அவங்கிட்ட இருக்கிற உடஞ்ச பாட்டில் வச்சு டெய்லரை குத்த ட்ரை பண்றான். அப்ப தெரியாம ஸ்டெஃபனோட கையை கிழிச்சிடறான். இதை பார்த்துட்டு மேட் டெய்லர் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறான். எலினா ஸ்டெஃபனோட கையை வந்து பாக்குறா. ஆனா ஸ்டெஃபனுக்கு ஆல்ரெடி அது குணமா இருக்கு. எலினா உடனே இல்ல நான் நல்லா பார்த்தேன், ஜெர்மி உன் கையை கிழிச்சான் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டெஃபன் உடனே இல்ல இல்ல அது என்னோட ரத்தம் இல்லை, எனக்கு அந்த அடியும் படல அப்படின்னு சொல்லி அவனோட கையை தொடச்சு காட்டுறான். எலினா கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கா, ஆனா ஸ்டெஃபன் எப்படியோ சமாளிக்கிறான். இப்ப எலினா போனிக்கிட்ட நீ ஸ்டெஃபனை தொடரும் போது ஏதோ ஒரு பேட் வைப ஃபீல் பண்ணுன்னு சொன்னல, அது என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறா. போனி உடனே எலினா கிட்ட நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி 8-14-22 இந்த நம்பர் மாதிரி ஒரு கிளியர் பிக்சரா எனக்கு அது தெரியல, அது ஒரு ஃபீலிங், ஒருத்தவங்க சாகும் போது இப்படிதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் இமேஜின் பண்ணதுதான் ஸ்டெஃபனை நான் தொடரும் போது நான் ஃபீல் பண்ணது அப்படின்னு சொல்றா. எலினா இப்ப அவரோட கார்ல எது எடுக்க போறா. அப்ப டேமன் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். எலினா என்னாச்சு, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்கும் போது கேரலின் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவன் ரொம்ப பேசுறா அப்படின்னு சொல்றான். எலினா உடனே இங்க பாருங்க எனக்கு தெரியும் கேரலின் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் சில நேரத்துல பண்ணுவா, ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவனோட ஃப்ரெண்டு, ஏதோ ஒரு வகையில அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. டேமன் உடனே சாரி இல்லைனா உன்னை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கணும்னு என்னோட இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றான். எலினா இல்ல எனக்கு அப்படி தோணல, சப்போஸ் அது உங்க இன்டென்ஷன் இல்லைன்னா நீங்க பேசுற எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் மீனிங் வச்சு நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றா. டேமன் சரி அப்படியே இருக்கட்டும், எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் மறைமுகமா ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்றத ஒத்துக்கோ, உனக்கு நான் வேணும், இன்ஃபேக்ட் என்ன பத்தி நீ கனவுல கூட கண்டிருக்க அப்படிங்கறத என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றான்.
எலினா டேமனே ஊத்து பாத்துட்டே இருக்கா. டேமன் இப்ப எலினாவ இப்ப நீ என்ன கிஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றான். எலினா கிட்ட கிஸ் பண்ணணும்னு டேமன் போகும்போது எலினா சப்பன்னு டேமன் ஒரு அற விடுறா. எலினா டேமன் கிட்ட நீ என்ன நினைச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம உனக்கு கேத்ரின் ஸ்டெஃபன் உங்க மூணு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நாம வச்சுக்கோ, நான் கேத்ரின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த பக்கம் மேட் ஸ்டெஃபன் கிட்ட நீ ஜெர்மிக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம், அது மட்டும் இல்லாம பிராக்டிஸ்ல உன்னை வேணும்னே ஹர்ட் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு போறான். இதெல்லாத்தையுமே டேமன் கேட்டுட்டு இப்ப ஸ்டெஃபன் கிட்ட பேச வரான். ஸ்டெஃபன், நீ நினைச்ச மாதிரி உனக்கு எல்லாமே கிடைக்கதுல, நீ நினைச்ச மாதிரி இப்போ மேட் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்ட, எலினா கிடைச்சிட்டா, சரி அதை விடு, நான் இப்ப உன்னை கெஸ் பண்றேன், எலினாக்கு நீ கிஃப்ட் பண்ண நெக்லஸ்ல வருவேன் இருக்கு, அதனாலதான் அவளை என்னால கம்பல் பண்ண முடியல அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஸ்டெஃபனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். டேமன் உடனே வருவேன் உனக்கு எங்க கிடைச்சதுன்னு சொல்லு, இல்லன்னா நான் எலினாவை கண்டிப்பா ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்றான். ஸ்டெஃபன் உடனே இல்ல, உன்னால அவளை ஹர்ட் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு தெரியும் உனக்குல எங்கேயோ ஒரு சின்ன மனுஷத்தன்மை இன்னும் ஒளிஞ்சுதான் இருக்க நான் நம்புறேன். இங்க பாரு டேமன், நீ கேத்ரின ரொம்ப லவ் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம அவ கூட உன்னால சேர முடியாம போனது மேட் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. போனி அவங்க வந்து பாக்குறா. அப்போ 8, 14, 22 அப்படிங்கிற அந்த மூணு நம்பர்ஸ் மூணு இடத்துல இருக்கு. இது போனி பார்த்துட்டு சப்போஸ் இதுதான் அவன் ப்ரெடிக்ட் பண்ணாலோ அப்படின்னு நினைக்கிறா. இவ ஜெர்மி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். விக்கி அவங்கிட்ட சப்போஸ் அந்த ட்ரக்ஸ்க்காக தான் நான் உங்ககிட்ட நல்லா பேசினேன் அப்படின்னு நினைச்சுன்னா அது உண்மை இல்ல, உனக்கு நிஜமாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ ஸ்டெஃபன் அவன் நம்பின மாதிரி டேமன் கிட்ட கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்ல, அவன் நிஜமாலே ஒரு மாஸ்டரா மாறிட்டான் போல அப்படின்றத எழுதிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேமன் எலினாவோட முடிய கோதி விடுறான். எலினா டக்குன்னு முழிக்கும் போது பார்த்தா டேமன் அங்க இல்ல. எலினா இப்போ லைட் ஆஃப் பண்ணி தூங்குறதோடு தான் இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.